சினிமாப்பட்டி நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இன்று நாம் காணவிருப்பது மாரவர்மன் சுந்தர பாண்டியனின் வரலாறு. மாரவர்மன் சுந்தர பாண்டியன், இவர் வந்து ஒரு மிகப்பெரிய பாண்டிய நாட்டு மன்னன். இவரை பற்றி இந்த வீடியோவில் நாம் எதுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, சோழ சாம்ராஜ்யத்துடைய மாசு என்னன்றது எல்லாருக்குமே தெரியும், பாண்டிய மன்னனுடைய மாசு என்ன அப்படிங்கிறது தெரியுமா? இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம விஜயாலய சோழ மன்னர் காலத்திலேருந்து நம்ம வருவோம், ரொம்ப வேகமாக வருவோம். விஜயாலய சோழ மன்னர் வந்து 848 ஆண்டுலேருந்து 870 ஆண்டு வரைக்கும் அவர் வந்து ஆட்சி புரிந்தார். இதுக்கிடையில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணுறாரு. விஜயாலய மன்னர் தான் வந்து சோழ சாம்ராஜ்யத்துடைய ஒரு வேர், அங்கிருந்து தான் வந்து சோழ சாம்ராஜ்யமே நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் நாம் இன்னைக்கு படிக்கக்கூடிய பொன்னியின் செல்வன் மாதிரியான நாவல்களுடைய கதைகள் வரலாறு எல்லாமே வந்து அவர்கிட்ட இருந்து தான் தொடங்குது, வரலாறே அவர்கிட்ட இருந்து தான் தொடங்குது. அப்படின்னா அவருடைய மாசன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ அந்த மாசை நம்ம முதல்ல பார்ப்போம். விஜயாலய மன்னர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சம்பவம் ஒன்று பண்ணுறாரு. என்னன்னா, திருப்புரம்பியம் போர் அப்படின்ற ஒரு போர் ஒன்று நடக்குது. இது வந்து பொன்னியின் செல்வன் கதையில முதல் பாகத்திலே நம்ம பார்த்துருக்க வேண்டிய ஒரு சீன், ஆனால் இது இரண்டாம் பாகத்தில் வந்து வச்சிருப்பாங்க நான் நம்புறேன். ஏன்னா முக்கியமான ஒரு சீன், இதில் தான் வந்து பழுவேற்றையர்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு முன்னுரிமை வழங்கப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அவங்களுடைய கெத்து என்ன அப்படிங்கிறது தெரியும், அவங்களுடைய விசுவாசம் என்ன அப்படிங்கிறது தெரியும். அதனால இந்த விஷயத்தை வந்து அவங்க இரண்டாம் பாகத்தில் காட்ட வாய்ப்பு இருக்கு. அந்த திருப்புரம்பியம் போரில் நடந்த சம்பவத்தை முதல்ல நம்ம பார்ப்போம். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த சோழ சாம்ராஜ்யத்துடைய மாஸ் என்ன அப்படிங்கிறது புரியும். திருப்புரம்பியம் போர், அரசன் வந்து இருக்கான், விஜயாலய மன்னர் வந்து இருக்கான், கிட்டத்தட்ட ஒரு 90 வயசு பக்கம் இருக்காங்க. 90 வயசில் இருக்கும்போது அவனால் எப்படி சண்டை போட முடியும்? இதுக்கு முன்னாடி ஒரு போரில் இரண்டு கால்களையும் வந்து இழந்தவர் விஜயாலய மன்னர். ரெண்டு காலையும் இல்லாமல் என்ன போய் சண்டை போட போகிறாரு? எல்லாமே வந்து ஒரு யுக்தியை மேற்கொண்டு எல்லாருமே வந்து இப்போ போர் தளபதிகள் பழுவேற்றர்கள் எல்லாத்தையுமே வந்து நாம் வந்து அமுச்சு அவங்க மூலமாக வந்து ஜெயிக்க வைக்கிறது தான் மன்னனுடைய அரசனுடைய ஒரு யுக்தியாக இருந்தது. அப்படி இருக்கும்போது இவர் வந்து சண்டைலாம் போடாமல் தான் இருந்தார். என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு தளபதி வரான். வந்த உடனே என்ன சொல்கிறான், மன்னா பாண்டியர்கள் எல்லாருமே படையெடுத்து வரார்கள் அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம விஜயாலய மன்னர் என்ன பண்ணுறாரு, படையெடுத்து வராங்க அவ்வளோதானே, சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இல்லை பல்லவர்களும் சேர்ந்து வராங்க அப்படின்றான். அது பல்லவர்களும் சேர்ந்து வராங்களா, என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம ஒன்று பண்ணலாம், பல்லவர்களை வந்து நம்ம கூட டைப் பண்ணிக்கலாம், நாம் அவங்களும் சேர்ந்து பாண்டியர்களை வந்து விரட்ட விரட்ட அடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறானுங்க. சரி ஓகே அப்படின்னு பல்லவர்கள் கூடயும் டைப் பண்ணிக்கிறாங்க. பல்லவர்கள் கூட இணைந்து அந்த போருக்கு தயாராகிறாங்க. திருப்புரம்பியம் போருக்கு அவங்க வந்து தயாராகிறாங்க. இந்த திருப்புரம்பியம் போர் வந்து பார்த்திங்கன்னா, ஆழ்வார்க்கடியான் வந்து ஒரு இடத்துக்கு போவார். அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்புரம்பியம் போர் நடந்த ஒரு இடம். அந்த இடத்துல தான் பாண்டிய நாட்டு ஆபத்து தேவிகளை வந்து அவர் பார்ப்பார், பொன்னியின் செல்வன். பட் ஆனால் முதல் பாகத்தில் அதெல்லாம் வந்து கட் பண்ணிட்டாங்க. அது நீங்கள் நாவலாக படிக்கும்போது அந்த சீன்லாம் தெரியும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, விஜயாலய மன்னர் வந்து டைப் பண்ணிட்டாரு. இப்போ நீங்கள் பொன்னியின் செல்வனில் பார்த்தீங்கன்னா, ஆதித்ய கரிகாலன் கூட விக்ரம் பிரபு இருப்பார். விக்ரம் பிரபுடைய கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பல்லவ நாட்டை சேர்ந்த ஒரு மன்னன், அதனால் இளவரசன் பார்த்திபேந்திர பல்லவன். அவன் பேரே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திபேந்திர பல்லவன். அப்போ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, சோழர்கள் வந்து பல்லவர்கள் கூட இணைந்து அவங்க வந்து போரிடுறது வந்து வழக்கம். எப்பயுமே அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது திருப்புரம்பியம் போர் வந்து ஆரம்பிக்குது. விஜயாலய மன்னர் வந்து வாரகுணவர்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாண்டிய மன்னன், அந்த மன்னன் கிட்ட தான் வந்து இவருக்கு போருக்கு போகிறாங்க. போருக்கு போகும்போது பயங்கரமான சண்டை, வச்சு வீசு வீசுன்னு வீசுகிறானுங்க பாண்டிய நாட்டுக்காரங்க. பாண்டிய நாட்டுக்கு அடிக்கிற அடியில் வந்து நம்ம பல்லவர்கள்லாம் பயந்து ஓடிட்டு இருக்கானுங்க. இவங்களுக்கு வந்து உதவி பண்ண வந்து நம்ம இதெல்லாம் போய் தம்ம தலைப்பெல்லாம் தூக்குறானுங்க அப்படின்ட்டு இவனுங்கள்லாம் வந்து பிரித்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு இரவு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த காலத்தில் போர்னாலே எப்படின்னு உங்களுக்கு தெரியும், சங்கம் முழுங்கும் போது போர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதே மாதிரி சங்கம் முழுங்கும் போது போரை வந்து நிறுத்திடுவாங்க. கிட்டத்தட்ட ரெண்டாவது சங்கம் வந்து எப்போ ஊதுவாங்க அப்படின்னா, சூரியன் அஸ்தமனம் ஆகிற டைமில் ஊதிடுவாங்க. அதாவது ஒரு 6 அந்த வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா போரை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. அப்போ வந்து அங்கங்கே டென்ட்டெல்லாம் வந்து கட்டிக்கிட்டு எல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. அதில் வந்து இன்ஜுரி ஆனவங்களுக்குலாம் வந்து ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. சில பேர் இறந்துருவாங்க, அவங்களெல்லாம் தூக்கி அங்கேயே பொதிச்சுட்டு விட்டுருப்பாங்க. அந்த மாதிரியான வேலைகள் பார்த்துட்ருப்பாங்க. அடுத்த நாள் எப்படி போர் புரிய போகிறோன்றதை பற்றி வச்சுட்டு இருப்பாங்க. சோழர்கள் இந்த பக்கமும் பாண்டியர்கள் அந்த பக்கமும் டென்ட்டு போட்டுக்கிட்டு அப்படியே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு போருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஒரு வாரம் எப்படி வேணால் இருக்கலாம். அது வந்து அவங்க ஜெயிக்கிற வரைக்கும் அந்த போர் நடந்துக்கிட்டே இருக்கும். மறுபடியும் மீண்டும் அடுத்த நாள் காலையில் தான் வந்து சங்கம் முழங்குவாங்க, அப்போ வந்து போர் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதுதான் அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே அந்த காலத்தில். அப்போது வந்து விஜயாலய சோழ மன்னன் கிட்ட ஒருத்த வரான், வந்து சொல்கிறான், இந்த மாதிரி மன்னா பல்லவர்கள்லாம் ஓடி போயிட்டானுங்க, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ஆள் வந்து யோசிக்கிறோம், பயங்கர கோவப்படுறான், இவனுங்களை நம்பி நாம் வந்து போருக்கு போனால் என்ன இப்படி பண்ணுறானுங்களே, இவங்களாம் பயந்து ஓட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடும் கோபம். ஒரு 90-95 வயசு உள்ள ஒரு கிழவன் அப்படி கோவப்படுறான், ஆவேசப்படுறான், கத்துறான், எல்லாமே பண்ணுறான். அவன் என்ன சொல்கிறான்,
அவன் போனால் போட்டோம், நான் பார்த்துக்கிறேன், எத்தனை படை இருக்குது அப்படின்னு கேட்குறான். ஒரு படையும் கிடையாது, யானைப்படை குதிரைப்படை எல்லாம் எந்த படையும் இல்லை அப்படின்றான். என்னடா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட தோல்வியை வந்து சந்திக்க நேர சுச்சுவேஷனில் வந்து இருக்காங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் நம்ம, அவ்வளோதான் படையே காலி ஆகிடுச்சு, இன்னும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு தெரிஞ்ச அப்போ வந்து யானைப்படைகள் இருந்திருக்குமா அப்படின்னு தெரில, இருந்திருக்கலாம் இல்லாமலும் போயிருக்கலாம். ஆனால் மொத்தத்தில் எந்த படையும் அந்த மொமெண்ட்டில் இல்லை. அப்போ வந்து பாண்டியர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, நம்ம ஜெயிக்க போகிறோம், விஜயாலய சோழ மன்னனை வந்து அழிக்க போகிறோம், தீர்த்து கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம விஜயாலய மன்னர் என்ன பண்ணுறாரு, ஒரு வியூகத்தை வந்து நடத்துகிறாரு. பழுவேற்றையர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நாளைக்கு காலையில் சங்கம் முழுங்கும் போது, போர் ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டு ரெண்டு பேராக நிற்கணும், ரெண்டு ரெண்டு பேராக வரிசையில் அப்படியே ரெண்டு ரெண்டு பேராக நிற்கணும். அப்படி நிற்கும் போது முதல்ல ரெண்டு பேர் நிற்பீங்க இல்லையா, அவங்க என்ன வந்து உங்களுடைய தோளில் வந்து சுமக்கணும், அப்போது என்னுடைய கையில் ரெண்டு கையில் ரெண்டு வாளை கொடுத்துருங்க, உங்களுடைய தோல் மேலே நின்று நான் வந்து எல்லாத்தையும் சண்டையிட போகிறேன், நான் எல்லாத்தையும் வீழ்த்த போகிறேன், இந்த சோழ சாம்ராஜ்யத்தை நான் வந்து கொடியை ஏற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆவேசமாக பேசுகிறாரு. இவங்க பேசுகிறது அந்த பக்கம் டென்ட் பாண்டி நாட்டுக்கே கேட்கும், அந்தளவுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சு அடுத்த நாள் காலையில் போர் ஸ்டார்ட் ஆகுது. போர் ஸ்டார்ட் ஆன உடனே அதே மாதிரி சொன்ன மாதிரி ரெண்டு பேருமே வந்து முன்னாடி வந்து வச்சுக்கிட்டாங்க. அடுத்தடுத்து ரெண்டு ரெண்டு பேர் எல்லாமே லைனில் நிற்கிறாங்க, எல்லாருமே டபுள்ஸில் நிற்கிறாங்க. ஸோ அப்படி நிற்கும் போது ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் இருக்காங்க, போர் ஸ்டார்ட் ஆகுது, சங்கு முழங்குறாங்க, போங்க அப்படின்னு சொன்னோடனே வெற்றிவேல் சொல்லிட்டு எல்லாம் கிளம்புறானுங்க. கிளம்பினவங்க நேராக போயிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம சும்மா வீசு வீசுன்னு வீசுறாரு. வீசினதுக்கப்புறமா திடீர்னு அந்த சோல்ஜர்ஸ் ரெண்டு பேரில் வந்து ஒருத்தனுடைய காலை வந்து வெட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தன் போயிட்டு இன்னொருத்தன் தானே இருக்கும், அவன் ஒருத்தன் எப்படி வந்து ஷோல்டரில் வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவனையும் வந்து வீழ்த்திடுறாங்க. நம்மால் வந்து கீழே வீழ்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு. அப்போ தான் வந்து உங்களுக்கு விஜயாலய மன்னருடைய அவருடைய புத்தி என்னன்றது உங்களுக்கு புரியும். இரண்டாவது அடுத்தடுத்த லைனில் ரெண்டு ரெண்டு பேர் நிற்கிறாங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் அவர் தூக்கி தன்னுடைய தோல் மேலே வச்சுக்கணும். அவங்க இரண்டு பேரையும் வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த பின்னாடி வரும் ரெண்டு பேர் அவரை வந்து தூக்கி தோல் மேலே வச்சுப்பாங்க. இதே மாதிரி அப்படியே ஷிஃப்டாகி போயிட்டே இருப்பார். போயிட்டு கடைசி ரெண்டு பேர் இருக்கிற வரைக்கும் என்னை வந்து உங்கள் தோல் மேலே தூக்கி வச்சுக்கோங்க, நீங்களும் இறந்துட்டீங்கன்னா நாம் வந்து தோத்துட்டோன்னு ஒத்துப்போம், இல்லைனா கடைசி ரெண்டு பேர் இருக்கிற வரைக்கும் நம்ம போராடி ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ரெண்டு பேர் இருக்கிற வரைக்கும் போராட போகிறாங்க. அடித்து நவுத்துறாரு, அப்படியே சும்மா சுற்றி 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 அடிக்கிறாரு. சிலம்பம் சுற்றுற மாதிரிலாம் வச்சு அடித்து பாண்டியர்களை ஓட ஓட விரட்டின அந்த 90-95 வயசு கிழம விஜயாலய சோழ மன்னன் இங்கிருந்து தான் வந்து சோழ சாம்ராஜ்யத்துடைய வேரே உருவாகுது. இப்படிப்பட்ட வேர் எப்படிப்பட்ட ஒரு வம்சத்தை உருவாக்கும் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். அதை நம்ம அப்படியே பின்னாடி பார்ப்போம், எப்படிப்பட்ட வம்சங்கள்லாம் வந்தாங்க அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு வம்சத்துலேருந்து வந்தாங்க. அப்போ தான் வந்து பழுவேற்றர்கள் எல்லாமே கூட இருந்து அந்த போரில் ஜெயிச்சு கொடுத்ததுனால அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை. அவங்க வந்து தொடர்ந்து சோழ சாம்ராஜ்யத்தை கூட பயணிக்கிறாங்க. அவங்க வந்து போர் தளபதியெல்லாம் வந்து விளங்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. திருப்புரம்பியம் போருக்கு அப்புறமா பாண்டிய நாட்டை வந்து விரட்டி விரட்டி அடித்தாங்க. அதுக்கப்புறம் சோழ சாம்ராஜ்யத்தை வந்து விரிவுபடுத்த ஆரம்பிக்கிறார் நம்ம விஜயாலய மன்னர். அதுக்கப்புறம் சில நாட்டில் ஆண்டு அவர் இறக்க ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் அவருடைய வம்சம் வந்து வராங்க. இந்த வம்சம் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒலைச்சுவடியில் வந்து பார்ப்போம். ஒலைச்சுவடியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜயாலய சோழ மன்னர் இறந்ததுக்கப்புறமா ஆதித்ய சோழன் வராரு, அதுக்கப்புறம் பராந்தக சோழன் ஆள்றாரு, அதுக்கப்புறம் கண்டாரதித்தர், அதுக்கப்புறம் அரிஞ்சய சோழர், அதுக்கப்புறம் பராந்தகட்டு. இந்த பராந்தகட்டுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பராந்தகட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பொன்னியின் செல்வன் நீங்கள் பார்த்தா சுந்தர சோழன் கேரக்டர் பிரகாஷ்ராஜ் தான் வந்து இந்த பராந்தகன் 2. இவர் வந்து ஆட்சி பண்ணுறாரு. அப்போது உங்களுக்கு தெரியும் ரெண்டு குழந்தைங்க பிறக்கிறாங்க, ஆதித்ய கரிகாலன், இன்னொன்று வந்து பொன்னியின் செல்வன் என்கிற அருண்மொழிவர்மன், ரெண்டு பேரை பிறக்கிறாங்க. ஆதித்ய கரிகாலனுக்கு பட்டம் சுட்டுறாங்க. பட் ஆனால் அவரால் வந்து துரதிருஷ்டவசமாக அவரால் வந்து ஆட்சி பண்ண முடியல. அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வனுக்கு வந்து இது போகுமா அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சு பராதங்கட்டு சுந்தர சோழனுக்கு அப்புறமா அவர் ஆட்சி பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தம சோழன், அதாவது மதுராந்தகன். பொன்னியின் செல்வன் கதையில் வந்து மதுராந்தகன் இவர் தான், இவருக்கு தான் அடுத்து அரச பதவி கொடுக்குன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க இல்லையா பழுவேட்டையர்கள். அந்த மதுராந்தகன் யார் அப்படிங்கிறத வந்து தேடி கண்டுபிடிச்சி இந்த பொன்னியின் செல்வன் 2 பாகத்தில் கொடுத்துருவாங்க. அவங்க தான் வந்து 15 ஆட்சி பண்ணுவாங்க. அதாவது மதுராந்தகன் வந்து 15 ஆட்சி பண்ணுறான். கதைப்படி மதுராந்தகன் வந்து பூங்குழலியை வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. அது எந்த மதுராந்தகன் அப்படிங்கிறது தான் ட்விஸ்ட்டு. அதை நீங்கள் 2 பாகத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அதை நம்ம வந்து ஸ்பாயில் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் உத்தம சோழனுக்கு அப்புறமா தான் நம்ம ஆள் 15 ஆட்சி பண்ணதுக்கப்புறமா முறைப்படி நம்ம பொன்னியின் செல்வன் என்கிற அருண்மொழிவர்மன் வந்து ஆட்சி பொறுப்பு ஏற்கிறாரு. ஏற்றதுக்கப்புறமா உங்களுக்கு தெரியும் அது எப்பேற்பட்ட ஒரு வரலாறாக மாறிச்சு அப்படின்றது. ராஜராஜ சோழன் த கிரேட் அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லுவோம். அந்தளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை வந்து புரிஞ்சார். தஞ்சை பெரிய கோவில் கட்டினார், விரிவேடைய செய்தார், பல இடங்களில் ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ், வியட்நாம்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே வந்து அவர் கால் தடம் வந்து பதிக்க ஆரம்பித்தார்.
ராஜேந்திர சோழன் வந்தார். அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் வந்த உடனே அவர் கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே வந்து அவர் தான் ட்ரேடிங் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணவர். அவர் தான் யானைப்படை கப்பல் படைன்னு சொல்லி எல்லா படையும் வந்து கொண்டு வந்தார். அப்பனும் புள்ளியும் சேர்ந்து சோழ சாம்ராஜ்யத்துடைய ஒட்டுமொத்த பேர்புகளையை வந்து நிலை நாட்டி நின்னாங்க. பாண்டியர்கள் பல்லவர்கள் சேரர்கள் யாருமே வந்து மோதிரத்துக்கு வந்து பயப்பட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சவுத் இந்தியாவே அவங்களது தானுங்க, சோழ சாம்ராஜ்யம் தான் சவுத் இந்தியாவே. சவுத் இந்தியா, ஸ்ரீலங்கா, பிலிப்பைன்ஸு, வியட்நாம் வரைக்கும், சிங்கப்பூர், மலேசியா அது வரைக்கும், தாய்லாந்து வரைக்கும், கம்போடியான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே அவங்க வந்து பரவலாக ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஆட்சி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ராஜேந்திர சோழ வர்றாரு, அவரு இதெல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தாரு. ராஜேந்திர சோழ பிறகு ராஜாதிராஜா ஒன் அவருடைய பையன், ராஜேந்திர டூ வீர ராஜேந்திரா, ஆதி ராஜேந்திரா, குலோத்தங்கா ஒன்று விக்ரமா, குலோத்தங்கா இரண்டு, ராஜாராஜா இரண்டு, ராஜாதிராஜா இரண்டு, குலோத்தங்கா மூணு. இவர் வந்து சோழ சாம்ராஜ்யத்துடைய ஒரு மன்னனாக வந்து அன்னைக்கு வந்துக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 368 வருஷங்களாக வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க. பாண்டியர்களால் வந்து ஒன்றுமே பண்ண முடியல. இன்றைக்கி நீங்கள் வந்து பொன்னியின் செல்வனில் பார்த்துட்ருக்கீங்க, பாண்டிய நாட்டு ஆபத்து தேவிகள், பெண்கள் நந்தினி போல் வந்து பெண்கள், அழகான பெண்கள் எல்லாருமே வந்து சோழ சாம்ராஜ்யத்துள்ளே போய் அந்த நாட்டை வந்து கைப்பற்றுறதுக்கு சூட்சமாக சூழ்ச்சி பண்ணி கண்ணீங்க அரசர்களை வந்து தன்னுடைய அழகால் வந்து மயக்கி எப்படி வந்து ஆட்டி வச்சு என்னெல்லாம் பண்ணணும்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல. அப்படி வந்து பயங்கரமாக வந்து மாசா சோழர்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுடைய சாதனையெல்லாம் இருக்கும்போது எவன் வந்து என்ன பண்ண முடியும்? அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து, ஒரு அஸ்திவாரத்தை வந்து இந்த சோழ சாம்ராஜ்யம் வந்து போட்டு வச்சிருக்கு. அப்படிப்பட்ட இருந்து ஒன்றுமே பண்ண முடியல. பாண்டியர்களுக்கு எல்லாம் ரொம்ப கோபமாக இருக்கும். அந்த வெஞ்சன்ஸ் வந்து அப்படியே தலைக்கேறி, என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் வந்து எங்களுக்கு பதிலே சொல்லி ஆகணும்டா அப்படின்ற அளவுக்கு வந்து இவங்க கோபத்தில் இருக்காங்க. அப்போ தான் நம்ம குலோத்தொங்க சோழா த்ரீ மூன்றாம் குலோத்தொங்கன் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, வரி கொடுங்க, வரி செலுத்துங்க அப்படின்னு பாண்டிய நாட்டுக்கிட்டே கேட்குறான். அந்த டைமில் குலசேகர பாண்டியன் சொல்லிட்டு ஒரு பாண்டிய மன்னன் வந்து பாண்டிய நாட்டை வந்து ஆண்டுகிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்கிறான், அதெல்லாம் கட்ட முடியாது போ அப்படின்றான். இவனுக்கு சரியான கோபம் வந்துடுது, ஏண்டா சோழ நாட்டுக்கே நீ வந்து வரி கட்ட மாட்டியா, இந்த வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு போருக்கு போயிட்டான். பொசுக்குன்னு கத்திய உரிங்க போருக்கு போயிட்டான். போனவன் போட்டு அடித்து நவுத்துறான், தரமட்டம் ஆக்குறான், அங்கே எல்லாத்தையும் அப்படி அடித்து கொள்கிறான். பேலஸு கிளஸ்லாம் அடித்து நோவுத்துறான். பாண்டிய நாட்டில் ஒரு மண்டபம் ஒரு இது கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் அடித்து நோவுத்தி வீழ்த்திடுறான். குலசேகர பாண்டியன் வந்து தோல்வி அடைஞ்சிடுறான். அப்போது ஒரு சின்ன பையன் இருக்கான், ஒரு இளம் வயது ஒரு பையன், அவன் பேர் தான் மாரவர்மன் சுந்தர பாண்டியன். அவன் பார்க்குறான், என்னடா இப்படி வரி கட்ட மாட்டேன்னதுக்கு வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்ருக்கீங்களே, ஏடா இப்படி இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு நாகரிகமே கிடையாது அப்படின்ற அளவுக்கு வந்து இவனுக்கு சரியான கோபம் வந்துடுது. ஒரு முறைப்படி ஒரு போர் இல்லை, ஒரு ஒரு இது இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு ஓலை இல்லை, திடீர்னு வந்து நீங்களாம் வந்து அடித்து நோக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு செம்மையான கோபம் வந்துடுது. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அதை பார்த்து ஆத்திரம் அடைச்ச அவன் வந்து பிளான் பண்ணுறான், கண்டிப்பாக ஒரு நாள் இந்த சோழ சாம்ராஜ்யத்தை தரமட்டம் ஆக்கணும். இந்த 350-360 வருஷமாக நீங்கள் வந்து எங்களை வந்து அடிமையாக வச்சிட்ருக்கீங்க, உங்களை வந்து நான் ஆட்சி பண்ண போகிறேன், நான் வந்து வீழ்த்த போகிறேன், இந்த ஸ்ட்ரீக்கை, இந்த சோழ சாம்ராஜ்யத்துடைய ஸ்ட்ரீக்கை நான் தான்டா உடைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே அவன் வந்து தலப்பாக கட்டுறான். தலப்பாக கட்டிட்டு அவன் காத்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் இவங்க என்ன என்ன பண்ணானுங்கன்னா, இந்த குலோத்தொங்கன் வந்து வந்தவனுங்க ஜெயிச்சுட்டு போயிருக்கலாம் இல்ல, இவனுக்கு வந்து ரொம்ப ஓவராக பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. கழுதியெல்லாம் விட்டு ஏறு விடுறது, முத்துக்கொட்டைன்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து தான் வந்து இந்த விளக்கெண்ணெய்லாம் எடுப்பாங்க போலுக்குது. முத்துக்கொட்டைங்கிறது வந்து அவமரியாதைக்குரிய ஒரு சின்னமாக வந்து அந்த காலத்தில் கருதப்பட்டது. அதனால் அந்த முத்துக்கொட்டை தவறெல்லாம் வச்சு இவனுக்கு வந்து ஏறு விட்டது வந்து ரொம்ப கோபம் வந்துருச்சு அவங்களுக்கு. எங்களை பாண்டிய நாட்டை அசிங்கப்படுத்திட்டீங்க அப்படின்ட்டு அந்த ஒரு வெஞ்சன்ஸ்லேயே அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் குலோத்தொங்கன் சோழை வந்து அவனை எதிர்த்து, நம்ம ஆளு மாரவர்மன் சுந்தர பாண்டியன் இதுதான் சரியான சந்தர்ப்பம், இன்னைக்கு போர் போகிறோம், சோழ சாம்ராஜ்யத்துடைய இத்தனை நாள் வரலாற்றை வந்து மாற்றி எழுதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரீக், அந்த 300 வருஷ ஸ்ட்ரீக்கை வந்து இப்போ உடைக்க போகிறோன்னு சொல்லிட்டு போருக்கு போகிறானுங்க. போனவனு அடித்து துவம்சம் பண்ணுறான் சுந்தர பாண்டியன். அவன் முகத்தில் அப்போ ஏற்பட்ட ஒரு வெறி, அடிக்கிறான், குத்துறான், சொருகிறான், எல்லாம் அடித்து நொறுக்கிட்டு ஒரே ஒரு மண்டபம் கூட இங்கே இருக்கக்கூடாதுரா இந்த சோழ சாம்ராஜ்யத்தில், எல்லா தஞ்சாவூர் உறையூர்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இது கூட இருக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையுமே வந்து தரமட்டம் ஆக்குறானுங்க. தரமட்டம் ஆக்கிட்டு கடைசியாக ஒரு மண்டபம் வந்து அங்கே ஒன்று இருக்குது, அங்கே வந்து போர் தளபதிகள்லாம் போய்கிட்டு இருக்காங்க. போர் தளபதிகள் போகும்போது அந்த மண்டபத்தையும் வந்து உடைக்கிறதுக்கு போகும்போது நம்ம மாரவர்மன் சுந்தர பாண்டியன் என்ன சொல்கிறாரு, நிறுத்துங்கள் அப்படின்றாரு. எதுக்குமா நான் நிறுத்தணும், நீங்கள் தானே சொன்னீங்க எல்லாத்தையும் வந்து உடைக்க சொல்லி, நிறுத்துங்கள், இது வந்து சோழ சாம்ராஜ்யத்தின் போது புலவனுக்கு வந்து பரிசாக கொடுத்த மண்டபம் இது, இதெல்லாம் வந்து நாம் உடைக்க வேண்டாம், அதனால் இது விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பிரிந்துன்னு சொல்லிட்டாரு. அட்டாடாடா இப்படிப்பட்ட ஒரு மன்னனா,
பாண்டிய நாடு வந்து ஏன் ஜெயிச்சதுன்னு இப்போதான் தெரியுது. இன்னைக்கு தாண்டா பாண்டிய நாட்டுக்கு வந்து ஒரு நல்ல மன்னன் வந்திருக்கான் அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்தது. அதுக்கு அதனால தான் நாம் இத்தனை நாள் ஜெயித்தோம். இத்தனை நாள் வந்து பொட்டத்தனமாக நாம் வந்து பெண்களை விட்டு நாம் சோழ சாம்ராஜ்யத்தை அழிக்க பார்க்கறது இந்த மாதிரியான தவறான விஷயங்கள் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தோம். சூட்சமாக அவங்கள அழிக்க பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி தான் நேர்மையான ஒரு அரசன் நம்ம பாண்டிய நாட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக நினைக்கிறாங்க. இதுதான் உண்மையான வெற்றி, இதுதான் நேர்மையான வெற்றி, இப்போதான்டா நாம் வந்து சரியான பாதையில் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய அரசன் சுந்தர பாண்டிய வந்து மாஸ் காட்டுறான். மதுரையை மீட்டெடுத்த சுந்தர பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து மாரவர்மன் சுந்தர பாண்டியன் இவருக்கு ஒரு பேர் வந்தது. அதுக்கப்புறம் பாண்டியர்கள் வந்து ஆள ஆரம்பித்ததுக்கப்புறமா இந்த பக்கம் மூன்றாம் ராஜாதிராஜா சோழா வந்து என்ன பண்ணுறாருன்னா வசையாளா மன்னர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் இருக்காங்க. இவங்க வந்து கர்நாடகாக்காரங்க. அந்த கர்நாடகா வாண்டக்கூடிய மன்னர்கள் எல்லாருக்கூடிய டைப் பண்ணுறாங்க. டைப் பண்ணிவிட்டு இவங்களுக்கு வந்து ஒரு மிரட்டல் கடிதம் மாதிரி மிரட்டல் விடுறாங்க. ஓலை வருது. ஓலை வந்தோடனே மாரவர்மன் சுந்தர பாண்டியன் ஓலையை பார்க்குறாரு. மிரட்டல் கடிதத்தை பார்க்குறாரு. மிரட்டல் கடிதத்தை பார்த்து ரொம்ப கோவப்பட்டு சரி இப்போதைக்கு அவங்க பழச்சு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விடுறாங்க. ஆனால் இருந்தாலும் பாண்டிய நாட்டு கண்ட்ரோலில் தான் வந்து அந்த நாடு இருந்துட்டுருக்கு. தஞ்சாவூரில் இருக்கிற நம்ம மூன்றாம் ராஜாதிராஜா சோழா வந்து பவர் இல்லை. பட் இருந்தாலும் தஞ்சாவூர் அவர் வந்து ஆண்டுக்கிட்டு இருக்காரு. பெருசாக ஒன்றும் அங்கே பவர் இல்லை. பாண்டிய நாட்டுக்கிட்ட தான் எல்லாப்பே பவர் இருக்குது. என்ன இருந்தாலும் ஒரு சப்போர்ட் கூட வச்சுட்டு இருக்கான், போருக்கு தயாராக இருக்கான். பட் ஆனால் எந்த போர் நடக்கலை, கொஞ்சம் உசாராக இருக்கான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ராஜேந்திர சோழன் மூன்றாம் ராஜேந்திர சோழன் வந்து இருக்கும்போது இந்த பக்கம் பாண்டிய நாட்டில் ஜடாவர்மன் சுந்தர பாண்டியன் அதாவது நம்ம மாரவர்மன் சுந்தர பாண்டியனுடைய மகன் அவன் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் வந்து போயிட்டு ராஜேந்திர சோழனை வந்து வெட்டி வீசி மறுபடியும் தரமட்டமாக்கி மறுபடியும் பாண்டிய நாட்டை வந்து அவன் அப்படியே அந்த ஸ்ட்ரீக்கை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறான். கண்டினியூ பண்ணும்போது இந்த ஒரு சமரச பேச்சுவார்த்தை நடத்தலாம், எதுக்கு நாம் வந்து பாண்டியர்கள் சோழர்கள் எல்லாருமே சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு ஏற்படுது. இந்த மொமெண்ட்டில் என்னென்னா இந்த ஹொய்சல மன்னர்கள், கர்நாடகக்காரங்க, சேரர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள் இந்த மாதிரி எல்லாருமே இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் கூடி யோசிச்சு ஒரு முடிவு பண்ணுறாங்க. என்னென்னா இத்தனை வருஷமாக நம்ம சண்டை போட்டதெல்லாம் போதும், இனிமேல் நம்மளாம் ஒற்றுமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே கலப்பு திருமணங்கள் வந்து நம்ம நாட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கலப்பு திருமணம் என்னென்னா ஜாதி மாதிரி மதம் மாதிரி கிடையாது. இது எப்படின்னா அந்த சாம்ராஜ்யத்தில் இருக்கிறவங்க வந்து இவங்களை மறந்துக்கலாம், பல்லவ நாட்டுக்காரன் சோழர்களை மறந்துக்கலாம், சேரர்கள் வந்து பாண்டியர்களை மறந்துக்கலாம். இந்த மாதிரி வந்து மணந்துக்கிட்டு ஒரு பீஸை வந்து உருவாக்கலாம், ஒரு அமைதியை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக பரஸ்பரமாக அவங்க வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ்காரெலாம் வந்தான். அதுக்கப்புறம் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து டெல்லியிலேருந்துலாம் வந்தானுங்க. அவனுங்க பாண்டிய நாட்டை வந்து ஆண்டானுங்க. அதுக்கப்புறம் ஆண்டதுக்கப்புறமா பிரிட்டிஷ்காரன் வந்தான். எல்லாருமே வந்து இந்த வாளெல்லாம் வச்சுக்கிட்டு மிரட்டிகிட்டு இருந்தானுங்க. பிரிட்டிஷ்காரன் வந்தான், கன் எடுத்து இப்படி காட்டினான், அப்படி எல்லாருமே சரண்டர். அவ்வளோதான் முடிஞ்சு. சோழா சாம்ராஜ்யமாவது, பாண்டிய நாடாவது, பிரிட்டிஷ்காரன் வந்தவொடனே எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் 500 வருஷம் ஆண்டா, உங்களுக்குலாம் தெரியும் பிரிட்டிஷ்காரன் 500 வருஷம் ஆண்டா. ஆனால் அப்போ வந்து இந்த வரலாறுடைய கடைசி ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதநாயகம். மருதநாயகம் தான் வந்து இந்த வரலாறுடைய கடைசி பக்கத்தில் இருக்கார். யாருன்னா மருதநாயகம் தான் பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கப்புறமா அவன் கண்ணில் வரலை விட்டு ஆட்டி அவன் மாஸ்க் காட்டினா மருதநாயகம். மருதநாயகம் படம் வந்த அந்த வரலாறு என்னன்றது தெரியும். இதோட நம்ம கொண்டு வந்த இந்த மாரவர்மன் சுந்தர பாண்டியன் அவருடைய வரலாறு வந்து முடியுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இவரை பற்றின தகவலே ரொம்ப குறைவாக தான் வந்து இருக்குது. இவரை பற்றி மட்டும் கிடையாது, பாண்டிய நாட்டுடைய அந்த பாண்டியன் டைனாஸ்டியுடைய நிறைய விஷயங்கள் வந்து இங்கே கிடையாது, நிறைய அழிஞ்சிருச்சு. சோழர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய விஷயங்கள்லாம் வந்து இந்த பொன்னியின் செல்வன் மாதிரியான கல்கி மற்றும் பல நாவலில் வந்து பொறிக்கப்பட்டது, எழுதப்பட்டதுனால ஃபிக்ஷனாகவும் எழுதியிருக்காங்க, சில உண்மை சமூகங்களும் எழுதுனால ஏதோ ஒன்று அவங்கள பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் பாண்டியர்களை பற்றி யாரும் பேசுறது கிடையாது. அவங்களுக்கான அடையாளங்கள், அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால பெருசாக இவங்க நாவல்கள்லையும் பெருசாக இவங்க வந்து யாரும் எழுதுறதுக்கு தவறிட்டாங்க. அதனால் என்றைக்குமே வந்து சோழர்களை பற்றியே பேசுகிறோம், பாண்டியர்களை பற்றி பேச மறுக்கிறோம். நம்ம பாண்டியர்களை பற்றியும் நிறைய சாதனைகள் நிறைய இருக்குது. ஏன்னா இவங்களும் அடுத்து 300 வருஷம் ஆண்டாங்க சோழர்களை. பாண்டியர்களும் சாதாரண ஆட்கள் கிடையாது. அவங்க ஒரு 300 வருஷம், இவங்க ஒரு 300 வருஷம் ஆண்டுகிட்டதுக்கு அப்புறம் தான் நார்த் இந்தியாவில் ஆகப்பட்டாங்க. அதுக்கப்புறம் நார்த் இந்தியாக்காரங்கிட்ட ஆகப்பட்டு தான் பிரிட்டிஷ்காரங்கிட்ட ஆகப்பட்டாங்க. அதனால் இப்படி தான் வரலாறு போயிட்டுருந்துச்சு. அதனால் சில நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து பாண்டிய டைனஸ்டியுடைய இது கிடைக்காமே போயிடுச்சு அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு மன்னன் இருக்கார் பாண்டிய நாட்டில், ஜடாவர்மன் அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய வரலாறை வந்து பார்ப்போம். ஒரு கூஸ்பம்ஸான ஒரு வீடியோவாக இருக்கும் அது. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.